அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் பதிவிட்டு வரோம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக இடுப்பு வலி, தலைவலி, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அக்குப்ரெஷர் வழிமுறையை பதிவிட்டோம். அது நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது. சிலர் கெண்டைக்கால் வலி, கெண்டைக்கால் பிடிப்பு, இதுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதுக்காக இந்த பதிவில் கெண்டைக்கால் வலி, கெண்டைக்கால் பிடிப்பு இது சரியாகிறதுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். பொதுவாக மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா உடம்பில் நீர் சத்து குறைவாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறது, அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபடுறது, உடம்பில் கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால் கெண்டைக்கால் பிடிப்பு, கெண்டைக்கால் வலி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணங்கள் பலவாக இருந்தாலும் அக்குப்ரெஷர் வழிமுறையில் ஒரே ஒரு புள்ளியில் அழுத்தம் கொடுத்து, தினசரி காலை மாலை அழுத்தம் கொடுத்து இந்த கெண்டைக்கால் பிடிப்பு, கெண்டைக்கால் வலியை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோவை நல்லா கவனிங்க. உங்களுடைய கால் பாதத்திலிருந்து முட்டியினுடைய பின்பக்கம் நடுப்பகுதி வரலாம் மொத்த நீளத்தில் சரியாக பாதியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அதை கவனிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய காலினுடைய அகலத்தில், ரெண்டு பக்கமும் அகலத்தில் மையப்பகுதி, இது ரெண்டும் சேர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான் இந்த சிகிச்சை புள்ளி. அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் இந்த புள்ளியை UB57, அதாவது யூரினரி பிளாடர் 57 அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப்பாதையில் 57வது புள்ளி இந்த புள்ளி. இந்த புள்ளியில் காலை மாலை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது 30-40 தூரம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, இதற்கான விளக்கம் அடுத்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வர்றப்ப உங்களுக்கு கெண்டைக்கால் பிடிப்பு, கெண்டைக்கால் வலி இது எல்லாமே சரியாகும். இது மட்டும் இல்லாமல் நல்ல காலுக்கு ரத்த ஓட்டம் போகிறதும் இதில் நடக்கும். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் முதுகு வலி, மூலத்தினால் ஏற்படக்கூடிய வலி, மலச்சிக்கல் இதுவும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால சரியாகும். தொடர்ந்து தினசரி காலை மாலை வெறுமையாக இருக்கிறப்போ அழுத்தம் கொடுங்க. கட்டாயம் கர்ப்பிணி பெண்கள் இந்த சிகிச்சையை அக்குபஞ்சர் நிபுணர்களுடைய ஆலோசனையின் கீழே தான் செய்துக்கணும். மற்றவங்க எப்போ வேணாலும் யார் வேணாலும் செய்துக்கலாம். காலை மாலை ரெண்டு வேளை செஞ்சுட்டு வர்றப்போ மெதுமெதுவாக வலி பிடிப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்து முழுமையாக சரியாகும். ஒரு நாள் ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க வேணாம். தொடர்ந்து செய்ய படிப்படியாக வலியும் பிடிப்பும் குறையிறத நீங்களே உணர்வீங்க. தொடர்ந்து செய்துட்டு வாங்க. விரலை பயன்படுத்தியே நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இதற்கான தனிப்பட்ட பிரத்யேகமான கருவியும் இருக்குது, அதை இப்போ வீடியோவில் பாருங்கள். அந்த கருவி வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அக்குப்ரெஷர் சிகிச்சைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய கருவி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய 5-in-1 ராடு. இது 5 பகுதிகளாக இருக்கும், முனைகள் பெருசும் சிறுசுமாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்ப்ரிங் டைப், அதாவது கம்பி சுருள் பொருத்தப்பட்ட ஒரு முனையும் உண்டு. இப்போ ஒன்று கொஞ்சம் முனை பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது, இது இன்னும் சிறியது, இதுதான் ஸ்ப்ரிங் டைப் டிப்பு. அடுத்தது ஒரு டிப். இந்த 5 விதமான முனைகளை வச்சு தேவைக்கு ஏற்ப எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சிகிச்சை கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் டைப் அதில் சிகிச்சை கொடுக்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 5-in-1 அக்குப்ரெஷர் ராடு என்கிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க நேர்லேயோ கொரியர்லேயோ என்கிட்ட வாங்கிக்கலாம். மிக்க நன்றி. கருவி மூலமாகவோ அல்லது கைகள் மூலமாகவோ, அதாவது விரல்கள் மூலமாகவோ நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த சிகிச்சையை நீங்கள் செய்துக்கலாம். தொடர்ந்து செய்துட்டு வாங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த சிகிச்சையை தெரிஞ்சுக்கிட்டு நலன் அடைகிற மாதிரி மற்றவங்களும் நலமடைகிறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்வோம். மீண்டும் ஒரு உபயோககரமான சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இதுவரையிலும் தொடர்ந்து முழுமையாக வீடியோவை பார்த்த உங்களுக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.